ஏசாயா 51:22-23. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்திற்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். தத்தளிப்பின் பாத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை இதற்குரிய விளக்கத்தை சொல்லுகிறது. பாருங்கள், அதே வசனத்தினுடைய பின்பகுதி படிங்க பிரதர். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. அது என்னன்னா, கர்த்தருடைய உக்கிர கோபத்தினுடைய பாத்திரம். அது அறிந்து அறியாமல் நம் எல்லைகளிலே வந்து தங்கியிருக்கக்கூடும். அதனை கர்த்தர் இப்பொழுது நீக்கி போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் மிகவும் அன்புள்ளவர். வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அவருடைய இன்னொரு குணாதிசயத்தையும் நமக்கு தெரியணும். ஒரு காயின்னு சொன்னால் ரெண்டு சைடு இருக்குது பாருங்கள். ஒரு பக்கத்தில் தலை, இன்னொரு பக்கம் பூ இருக்கிறது பாருங்கள். அதை போல இரண்டு பக்கம் இருக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்துல போனால் ஒரு அன்பற்ற தன்மையும் பார்க்க முடியாது என்கிறது போல தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அவரே இன்னொரு பக்கம் திரும்பினா, அவருடைய இன்னொரு பக்கத்தை பார்ப்போமானால், அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். எப்பொழுது பிசாசு உங்களுக்கு விரோதமாக அல்லது தேவனுக்கு விரோதமாக வந்து நின்று நீங்கள் செய்கிற பாவத்தை வைத்து ஏளனம் பண்ணுகிறானோ, அப்பொழுது அவரால் பொறுக்க முடியாது. தேவனுக்கு கோபம் வருகிறது. தேவன் கோபப்படுகிறார். அவருடைய கோபம் வரத்தக்கதாக மட்டும் நடக்கக்கூடாது, அதே போல் அவருடைய வசனத்தை மீறவும் கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். அவர் சொன்ன வசனத்தோடு உன்னை கூட்டவும் கூடாது, உன்னை குறைக்கவும் கூடாது. கர்த்தர் சொன்னார்னா சொன்னது தான். அதை தாண்டி மனுஷர் சொன்னாங்க, மற்றவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறவங்க செய்கிறாங்க. யார் ஜெபம் பண்ணலாம், பெரியவங்க இருக்கலாம், நல்ல கிறிஸ்தவங்களில் பெரியவங்க இருக்கலாம், அவங்க செய்கிறாங்கன்றதுக்காக எதுவும் பின்பற்றி ஓடிடாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட், வசனத்தில் எழுதப்பட்டிருக்கா. வெதர் இட் இஸ் ரிட்டன் இன் த வேர்ட் ஆஃப் காட், பைபிளில் எழுதியிருக்கா. வேதம் சொல்கிறது, தேவன் செய்கிறது எதுவாது என்றென்று நிலைக்கும். அதனோடு ஒன்றையும் கூட்டாத, ஒன்றையும் குறைக்காத அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ ஒன்றை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அவருடைய வசனத்தை நான் அழகாக அதில் பெர்ஃபெக்டாக நிற்கணும். அதில் எந்த ஒரு நாள்லையும் நம்ம வேறொரு காரியத்தில் ஓடிவிடவே கூடாது. அப்போ ஒரு காரியம், கர்த்தருடைய கோபம் பொல்லாத ஒன்று. ஒரு நாட்டில் ஒரு மனுஷன் ரொம்ப துணிகரமான பாவம் செய்தான். அது நம்ம காதால் கேட்கக்கூடாத ஒரு பெரிய ஒரு பாவம். அந்த ஒரு பாவத்தை அவன் செய்தபோது அந்த நாட்டு அரசாங்கம் அவனுக்கு ஒரு தீர்ப்பு எழுதியது. என்ன தீர்ப்புனா, இவனுக்கு 1000 வருடம் சிறை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டது. எவ்வளோ வருஷமா? 1000 வருஷம். இவன் உசுரோடு இருந்தான்னா 1000 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். இவனை தூக்கில் போட வேண்டாம், ஆனால் இவனை 1000 வருஷம் ஜெயிலில் அடைச்சி வைங்க அப்படின்ட்டு தான் அங்கே ஜட்ஜு ஒரு தீர்ப்பு எழுதினாராம். அப்போ கர்த்தருடைய கோபம் பொல்லாதது, கர்த்தருடைய கோபம் பொல்லாதது. காட்ஸ் ஆங்கர் அண்ட் ஃபியூரி, அது மிகவும் ஒரு வேதனை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் உன் கைகளிலே இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் உங்கள் எல்லைகளில் இருந்திருக்கலாம், உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம். நீங்கள் அறியாமல் கர்த்தருக்கு விரோதமாய் நடந்த செய்கைகள் நிமித்தமாக உங்கள் எல்லைகளுக்குள்ளே இந்த பாத்திரம் வந்தது. இந்த தத்தளிப்பின் பாத்திரம் வந்திருக்கக்கூடும். அப்படி வந்திருக்குமானாலும் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார்.